ஹாய், இந்த கன்ஜெக்டிவைட்டிஸ் மெட்ராஸ் சைன்ஸ் சொல்லு ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 10 மில்லியன் கேஸ் மேலே போகுதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. பூனால, பாம்பே, சென்னை எல்லா இடத்துலையும் பயங்கர கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏர் பொல்யூஷன், இது வந்து குழந்தைங்களுக்கு பார்த்துக்கோ, ஏன்னா சம்டைம்ஸ் இதனால கண்ணு தெரியாமல் கூட போகலாம்னு சொல்கிறாங்க. சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷனில் ஒரு ஒரு ஆர்டிக்கல்லாம் சொல்கிறாங்க. பட் இது எதுக்காக நான் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, முதல்ல எதனாலன்னு பாருங்க. வைரஸா பாக்டீரியாவான்னு சொல்லிட்டு கம்பல்சரி ஒரு ஆப்டமாலஜிஸ்ட் பார்த்தா அவங்க சொல்லிடுவாங்க இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஒரு பார்த்து ஒரு செக் பண்ணிவிடுங்க. ஒருவேளை வைரஸாக இருந்ததுன்னா ஒரு கண்ணிலேருந்து ஒரு கண் மாறும், தண்ணி மாதிரி கொட்டும், ஃப்ளூ சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். பாக்டீரியா இருந்தால் ஒரு மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, பிசு பிசுன்னு இந்த பஸ்ஸு மாதிரி ஃபார்ம் ஆகும், இந்த எல்லோ இஷ்ஷா பஸ்ஸு மாதிரி ஃபார்ம் ஆகும், கண்ணை ஒட்டிக்கும், திறக்கக்கூடாது, இது மாதிரி இருக்கலாம். இப்போ பாக்டீரியா வந்து எதுவுமே பண்ணலனா கூட சம்டைம்ஸ் சில பேருக்கு சரியாயிடும். பட் அது வைர அது என்ன பாக்டீரியான்றத பொறுத்து இருக்குது. வைரஸாக இருந்ததுன்னா சம்டைம்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேருந்து 3 வாரம் ஆகலாம் அந்த கம்ப்ளீட்டாக அது சரியாகிறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம்னா சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், எப்படி சார் நான் வீட்லேயே வந்து சரி பண்ணுறதுன்றதுக்கான டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். பட் எதனாலன்னு பாருங்கள். சம்டைம் ஏர் பொல்யூஷனால் வரலாம். முக்கியமான விஷயம் இந்த லென்ஸ். நீங்கள் ஒரு வாரத்தில் ஒருத்தருக்கு இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த லென்ஸை அந்த லென்ஸ் வாட்டரில் போட்டு திருப்பி அதை எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கலாம், இரிட்டேட் ஆகும். ஸோ அந்த டைமில் கொஞ்ச நாளைக்கு லென்ஸ் யூஸ் பண்ணி ஆகணுன்ற பட்சத்தில் பரவாயில்ல, பட் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, அந்த கம்ப்ளீட்டாக அந்த இன்ஃபெக்ஷன் ரிசால்வ் ஆகிற வரைக்கும். பட் என்ன சார் நான் வீட்டில் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐ வாஷ் பண்ணுங்கள், நார்மல் தண்ணி எடுத்து ஸ்பிளாஷ் பண்ணுங்க கண்ணில், இது ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட்டு. ரெண்டாவது, ரொம்ப வலிக்குது இரிட்டேட் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா கோல்டு கம்ப்ரஸ் சூப்பர். கோல்டு கம்ப்ரஸ்னால் எதிர் நீங்கள் டவலை நல்லா ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதை பிழிஞ்சிட்டு அதை கண்ணில் வைக்கலாம் ரெண்டு கண்ணிலையும். இது கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணும். அட்லீஸ்ட் ஒரு 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 2 நிமிஷத்தில் 3 நிமிஷம் ரெண்டு கண்ணிலையும். இது கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணும். அட்லீஸ்ட் ஒரு 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 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷமாவது அந்த ரெண்டு பக்கம் வச்சிங்கன்னா அந்த கூலிங்கில் கம்மியாக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டவல் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டாதீங்க, அடுத்தவங்க எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, அதனால் வரலாம். ஸோ அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டே இருக்கும். ஸோ அது பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு பில்லோ யூஸ் பண்ணுறீங்க, கவர் போட்டு படுத்துறீங்க, அந்த பில்லோ மறுநாள் எடுத்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லை, அது ஒரு ஒரு வைரஸை பொறுத்து ஒரு ஒரு பேக்டீரியா பொறுத்து மாறும். பட் அவங்க அந்த பில்லோ யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வரலாம். கை கண்ணில் தொட்டுட்டு நீங்கள் எங்கேயாவது வச்சுட்டு அதை அவங்கள பை டிஃபால்ட் வரலாம். ஒரு சூப்பர் டெக்னிக் என்ன, 20 செகண்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். 20 செகண்ட் தெரியும் நினைக்கிறேன் எப்படி வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த டிப்ஸ் தெரியும் நினைக்கிறதெல்லாம் கூகுளில் பாருங்கள். ஸோ அது பண்ணிவிட்டு அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் 20 செகண்ட் அட்லீஸ்ட். எப்போல்லாம் டைம் எடுத்து வாஷ் பண்ணுங்க, ஏன்னா யார் வந்துட்டு போகிறா, யார் தொட ஒரு சாவி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஒரு மொபைல் கொடுக்குறாங்க, அப்போ நீங்கள் அது யார் டச் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க அவங்க ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது டேபிளில் போய் டச் பண்ணுறீங்க, அவங்க டச் பண்ணிட்டு போனவங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதனால் அது அது கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் வந்து அடிக்கடி பண்ணுங்கள். அது வந்து ஸ்விம்மிங் பூல் இப்போதைக்கு கொஞ்சம் நாள் யூஸ் பண்ண வேண்டாம், இதெல்லாம் வந்து ட்ரிகர் ஆகும். அது வர வரைக்கும் தெரியாது, வந்துச்சுன்னா ஒரு 4-5 நாள் நம்ம டோட்டல் லைஃப் ஸ்டைல் இல்லை, ஒரு நாள் லீவ் எடுத்தாலே முடியலன்ற நம்ம சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ வீட்டில் இருந்தாலும் வேலை செஞ்சாலும் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க ஸ்கூலு லைஃபு அது ஒரு கஷ்டம் இருக்குது. இப்போ எக்ஸாம்ஸ் வர டென்ஷன் அது வேறு ஒரு பக்கம் இருக்கும். ஸோ ஒரு ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்க ஒரு நாள் லீவ் எடுத்தாலே முடியாதுன்ற சுச்சுவேஷனில் அது கண்ணு ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனால் இரிட்டேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டம் இல்லை பக்கத்தில். நான் இப்போ ஞாபகம் இருக்கு, எனக்கு ஸ்கூலில் படிக்கும்போது இந்த தொந்தரவு வந்துட்டு நாங்கள் அப்படியே ஐசோலேட் பண்ணி அந்த எக்ஸாம் டைமில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பி போய் எக்ஸாம் எழுது ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஸ்கூல் டைம் எனக்கு வந்தது. ஸோ அதனால் பாருங்கள், சின்ன சின்ன டிப்ஸ் தான், இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம், ஸ்ப்ரெட்டிங்கை ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிறத கம்மி பண்ணலாம். மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன் தான், ஏன்னா இந்த மாய்ஸ்சரைசர் ஏரில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால இது ரொம்ப காமனாக பரவும் ஜாஸ்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும், ஸ்வெல்லிங் ஆகிடும் கண்ணு, இரிட்டேஷன் கண்ணு, ஆனால் கண்ணு தேய்க்காதீங்க, பட் இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் கண்ணில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும், ரெட்டிஷ் ஆகிடும் கண்ணு, பார்த்தீங்கன்னா அப்படியே செவ செவன் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து கொஞ்சம் பாருங்கள். தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.